வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லேருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை வெளியிட்டுருக்குறோம். எஸ்கியூஎல் எப்படி பயன்படுத்துறது பைத்தானில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏற்கனவே எஸ்கியூஎல் பற்றி ஒரு வீடியோ வந்துருச்சு, இது ரெண்டாவது வீடியோ, இன்னும் மூணாவது வீடியோவும் வரப்போகுது. இப்போ நம்ம ரெண்டாவது வீடியோவில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அதாவது எஸ்கியூஎல் கமெண்டோட கிளாஸஸை பயன்படுத்தலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டரான ஆண்ட் ஆர் நாட்டை பயன்படுத்தலாம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், கவுண்டு, ஆவரேஜ், சம், இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல கிளாஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கிளாஸஸ் அப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸில் ஸ்டோராக இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறதுக்கு செலக்ட் கமெண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த செலக்ட் கமெண்டோட இந்த கிளாஸஸ்லாம் பயன்படுத்தலாம். டிஸ்டிங்க், வேர், குரூப் பை, ஆர்டர் பை, ஹேவிங், ஒவ்வொன்றையும் நம்ம உதாரணத்தோடு நம்ம பார்க்குறோம். டிஸ்டிங்க் அப்படி என்னன்னு சொன்னால், ஒரு டேட்டா காலத்தில் வந்து ஒரே டேட்டா நிறைய தடவை வரும். இப்போ உதாரணத்துக்கு கிரேடு நிறைய தடவை வரும், ஜெண்டர் நிறைய இருக்கும், மேல் நிறைய இருக்கும், ஃபீமேல் நிறைய இருக்கும். அதை வந்து அதில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் வேலை. ஒன்றை மட்டும்தான் அந்த டேட்டா எடுத்துக்கும். இப்போ கிரேட் வந்து ஏ நிறைய இருக்குது, பி நிறைய இருக்குது, ஒன்றை மட்டும் காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த டிஸ்டிங்க்ட் பயன்படுத்துகிறோம். நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம், ப்ரோக்ராம்லாம் இருக்குது, ரன் பண்ணுறோம், இங்கே விடையை காட்டுது. ஏ கிரேடு வந்து ஒன்று நிறைய இருக்கலாம், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி ஒன்று மட்டும் காட்டுது. அது மாதிரி பி வந்து நிறைய இருக்கலாம், ஒன்று மட்டும் காட்டுது. வேர் அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். வேறு எதுக்கு பயன்படுதுன்னா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு கண்டிஷன் கொடுத்து எடுக்கிறதுக்கு தான் வேர் பயன்படுது. இங்கே செலக்ட் எஸ் நேம் கமா ஜென்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோன்னா, ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து நேமையும் ஜென்டரையும் மட்டும் எடுக்கும். வேர் ஜென்டர் ஈக்குவல் டு எம், மேல் ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ வேர் ஜென்டர் ஈக்குவல் டு எம்னு கொடுக்குறோம். சந்தோஷ், பாலா, பாபு மூணுமே மேல், அதனால மேல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. இங்க எம் ஜெண்டர் வந்து எஃப்னு மாத்திரம். உஷா, கலா, சுதா. எஸ்கியூஎல் குரூப் பை கிளாஸ், குரூப் பை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, டேட்டாஸ் வந்து நம்ம வந்து குரூப்பா பிரிச்சுக்கலாம். இப்ப ஜெண்டர் மேல் இருப்பாங்க, ஃபீமேல் இருப்பாங்க, அதை நம்ம குரூப்பாக பிரிக்கிறதுக்கு இங்கே டிஸ்டிங்க் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி இங்கே காட்டுது. இப்போ பைத்தானில் போய் பார்க்குறோம். இப்போ ஏ கிரேடு 3, பி கிரேடு 3 அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்த கிளாஸ் வந்து ஆர்டர் பை. இங்கே வந்து விடை காட்டுது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு காலம் வந்து ரோல் நம்பர், ரெண்டாவது காலம் வந்து நேம். ரோல் நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லை, ஆனால் நேம் எல்லாம் ஆல்ஃபாபெடிக்கல் ஆர்டரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆல்ஃபாபெடிக்கல் ஆர்டரில் மாற்றிக்கலாம். என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே செலக்ட் ரோல் நம்பர் கமா எஸ் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பரும் நேமும் மட்டும் காமிச்சா போதும். ஆனால் அதுக்கடுத்த நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறோம், ஆர்டர் பை எஸ் நேம் கொடுத்துருக்குறோம். நேம் எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் மாற்றிருக்கிறோம், ஆல்ஃபாபெடிக்கல் ஆர்டரில் மாற்றிருக்கிறோம். நேமெல்லாம் அங்கே ஆல்ஃபாபெடிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஹேவிங் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ். ஹேவிங் அப்படிங்கிறதும் வேறும் வந்து ஒரே வேலையை தான் செய்யுது. இங்கே ஹேவிங்னு கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறோம், கவுண்ட் ஜெண்டர் கிரேட்டர் தன் ஒன்றுனு கொடுத்துருக்குறோம். அது ஜெண்டரை வந்து கவுண்ட் பண்ணோன்னா அது ஒன்றுக்கு மேலே இருக்கணும், அப்படி இருக்கிறவுடைய ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் காட்டணும். அப்போ இது வந்து வேர் என்ன வேலையை செய்யுதோ அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. கண்டிஷன் பேசிஸில் ரெக்கார்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுது. ஆனால் வேர்க்கும் ஹேவிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தில் ஒத்து போனாலும் இன்னொரு விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால், இது குரூப் பையோட தான் பயன்படுத்தணும், ஆனால் வேர் அப்படி கிடையாது. இப்போ நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம். ஸோ குரூப் பை ஜெண்டர், ஹேவிங் ஜெண்டர் கிரேட்டர் தென் 1 நான் காட்டுது. அடுத்தது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஆண்டும் ஆரும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த மூணில் முதல்ல ஆண்ட் ஆர் பார்க்குறோம். ஆண்ட் ஆர் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களை பார்க்கலாம். இங்கே கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஆஸ்டிக்ஸ் கொடுத்தனா எல்லா ஃபீல்டும் காட்டும். வேர் கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு பி அண்ட் கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு சி, இது வந்து ஒரு கண்டிஷன். கிரேட் நாட் ஈக்குவல் டு பிங்கிறது ஒரு கண்டிஷன்,
கிரேடு நாட் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஆண்ட் கம்பைன் பண்ணுது. அந்த ஆண்டுன்னு கொடுத்தோம்னா ரெண்டும் ட்ரூவாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு சியாகவும் இருக்கணும், அப்போ தான் அவுட் புட் தெரியும். இங்கே மூணு ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து கிரேடு ஏ கிரேடு ஏ கிரேடு ஏ, எதுவுமே பியும் கிடையாது சியும் கிடையாது. ஸோ ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். பைத்தானில் போய் பார்க்கலாமா? வந்துருச்சு. அப்போ ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். டிஸ்பிளேயிங் த டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஸ்கோர்ட் அண்ட் ஆவரேஜ் பிட்வீன் 80 to 90 மார்க் வாங்கினவங்களை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆவரேஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 90. அப்போ இந்த 80 to 90 மார்க் வாங்கினோடைய ரெக்கார்ட்ஸ் மட்டும். இங்கே ஆவரேஜ் மார்க் வந்து 80.5, இங்கே 83.2. அப்போ 80 குறையாவோ 90 அதிகமாகவோ இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸ் தெரியாது. இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு, ஏன்னா 80 to 90 ஆவரேஜ் மார்க் இருக்கு. இப்போ நாம வந்து ஒரு ஆர் ஆபரேட்டருக்கு ஒரு உதாரணம் பார்க்குறோம். இங்கே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஆவரேஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 70, ஆவரேஜ் லெஸ் தென் 60 கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன பண்ணோம்னா, ஒன்று ஆவரேஜ் மார்க் வந்து 60 கீழே இருக்கணும், அல்லது ஆவரேஜ் 70 மேலே இருக்கணும். ஒருத்தர் வந்து 55 வாங்கியிருக்காரு, இது இந்த கண்டிஷன் வந்து ஓகே. அல்லது 70 மேலே 73 வாங்கியிருக்காரு, ஓகே. 60 to 70 மட்டும் தெரியாது. இப்போ நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம். தான் இருக்கு, எல்லாமே 70 மேலே தான் இருக்கு, அதனால எல்லாம் காட்டுது. ஒருவேளை 60 கீழே ஏதாவது மார்க் இருந்தால் அதையும் காமிச்சிடும். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். ஒன்று இந்த கண்டிஷன் அல்லது இந்த கண்டிஷன், அதான் ஆர். அதாவது எய்தர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன். ஆண்ட் கொடுத்தோன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அடுத்து நாட் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருன்னு பார்க்குறோம். பாருங்கள், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் நாட் கிரேடு ஏ, கிரேடு ஏ தவிர மற்றது எல்லாம், கிரேடு ஏ தவிர மற்றது எல்லாம். அப்போ பி சி டி என்னெல்லாம் கிரேட் இருக்காது, ஆனால் நம்ம இங்கே டேட்டா பேஸில் எல்லாம் கிரேடு கொடுக்கல. இப்போ ஏ அல்லாத அப்படிங்கிறது அர்த்தம், இதுக்கு ஆப்போசிட்டாக நாட் பார்த்தது. ரன் பண்ணுறோம். இங்கே பிஏ மட்டும் காட்டுது, ஏ அல்லாது. வேறு கிரேடு நம்ம அந்த டேட்டா பேஸில் கொடுக்காதனால வேறு எதுவுமே காட்டலை. அடுத்தது டேட்டு, டேட் அடிப்படையில் டேட்டா வந்து நம்ம தேடி பார்க்குறோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து வேர் பர்த் டேட் 1/1/2003, 1 ஜனவரி 2003 இருந்து 31/12/2003 வரைக்கும் டேட் இந்த வடிவத்தில் நம்ம கொடுக்கணும். அதாவது 2003 வருஷம் ஒருத்தர் பிறந்த எல்லாருடைய ரெக்கார்ட்ஸ் வேணும். ஜனவரி 1 அந்த வருட கடைசி 31 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் நாம் தேட சொல்கிறோம். வேறு ரெக்கார்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. வேறு வருஷம் பிறந்திருந்தாங்கன்னா தேவையில்லை. இங்கே ரெண்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு பேர் மட்டும், பாலாவும் பாபுவும் 2003 பிறந்தவங்க. அடுத்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அதாவது ஒரு காலத்தில் உள்ள டேட்டாவில் சில வேலைகள் செய்கிறதுக்கு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் பயன்படுது. கவுண்டு, ஏவிஜி, சம், மேக்ஸ், மின், இந்த 5 ஃபங்க்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்ட் என்ன பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கவுண்ட் பண்ணும், ஏவிஜி ஆவரேஜை கண்டுபிடிக்கும், சம் டோட்டல் பண்ணும். மேக்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா ஒரு காலத்தில் உள்ள டேட்டாவில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் அதிக மதிப்பு எதுனான்னு கண்டுபிடிக்கும். மின் என்ன செய்யும்னா ஒரு காலத்தில் உள்ள டேட்டாவில் இருக்கிறதுலே சின்ன மதிப்பு மினிமம் அதை கண்டுபிடிக்கும். இப்போ ஒரு உதாரண ப்ரோக்ராமை பார்க்குறோம். இங்கே கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் கவுண்ட் ஆஸ்டிக்ஸ் கொடுக்குறோம். அப்போ இது என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கவுண்ட் பண்ணோம். அடுத்த உதாரணத்தில் நம்ம செலக்ட் ஏவிஜி ஆவரேஜ்னு கொடுத்துருக்குறோம். ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 மார்க் மார்க்குடைய 5 ஆவரேஜ் மார்க்கையும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். அது இதில் சம் ஆவரேஜ்னு கொடுத்தோம்னா ஆவரேஜ் மார்க்கை பூரா டோட்டல் பண்ணுறது வேலை. 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 பேருடைய ஆவரேஜ் மார்க் இருக்குது, இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்கோ அதைத்தான் அந்த மேக்ஸ் கண்டுபிடிக்கும். இருக்கிறதுல குறைஞ்ச ஆவரேஜ் மார்க்கை மின் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் நாம் இங்கே எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறோம்.
அங்கே பார்த்த அதே ப்ரோக்ராம் தான் இப்போ நாம் வந்து ரன் பண்ணுறோம். இப்போ நான் வந்துருச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 6, ஆவரேஜ் மார்க் சம் எல்லாத்தையும் கூட்டி வருது, இருக்கிறதுல அதிக மதிப்பு குறைந்த மதிப்பு இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.